அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்துக்கு ஏவிருக்கக்கூடிய, குறிப்பாக மூமின்களுக்கு ஏவிருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்றுதான், ஒவ்வொரு மூமினும் தனது உள்ளத்தை, கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது. இதே அல்லாஹு தஆலா குர்ஆனில் கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, தன்னுடைய உள்ளத்தை சகல துப்புணங்களிலே இருந்து, அதாவது பெருமை, ஹசதி என்ற பொறாமை, நிபாத் என்ற நயவஞ்சகத்தனம், அடுத்தவனுக்கு கடுதி நிலைத்தல், இது போன்ற சகல துப்புணங்களிலே இருந்தும் தன்னுடைய உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் ஜெயம் அடைந்து விட்டான். கது அபிலக மந்தக்காக, தன்னுடைய உள்ளத்தை மேலே சொல்லப்பட்ட துப்புணங்கள் அத்தனையிலே இருந்தும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் ஜெயம் அடைந்து விட்டான். அப்படி தனது உள்ளத்தை துப்புணங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தாதவன் நாசமாய் போய்விட்டான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷம்ஸ் என்ற சூரத்திலே தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றான். இதனால் வணக்கம் என்பது இரண்டு, வெளி உறுப்புகளினால் செய்ய வேண்டிய வணக்கம் ஒன்று, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜி செய்வது, இது வெளி உறுப்புகளினால் செய்கின்ற வணக்கம். அடுத்தது உள்ளத்தினால் செய்ய வேண்டிய வணக்கம். உள்ளத்தினால என்ன வணக்கம் செய்கிறது என்று கேட்டால், அதுதான் தான் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றது. இஹ்லாஸ், இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்கு என்றே செய்தல், தான் செய்கின்ற வணக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்காமல் இருத்தலும், நரக வேதனையிலே இருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருப்பது, இதுதான் இஹ்லாஸ். ஆனா இன்றைக்கு நாங்கெல்லாம் வணக்கம் ஏறது என்ன, சுவர்க்கம் கிடைக்கணும், அலை பிர்தௌஸில் அழலா கிடைக்கணும், இதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வழக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களோட வாங்க, எங்களோட வாங்க, சுவர்க்கத்துக்கு போவோம் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது என்ன, இது இஹ்லாஸ் அல்ல. ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரயாணம் போய்கொண்டிருந்தாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை கண்டாங்க. அவங்கெல்லாம் மெலிங்கி போய் தோளும் எலும்புமா இருக்கிறாங்க. என்னப்பா உங்களோட இந்த இப்படி இந்த நிலையில இருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் அடையறதுக்காக வேண்டி அமல் செய்யறோம், அதனால நாங்க இப்படி மெலிஞ்சு போயிட்டோம். அப்படியா, சரி, நீங்க துணியாவை தேடிட்டீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் வேண்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் போகும் பொழுது இன்னொரு கூட்டத்தை கண்டாங்க. அவங்களும் மெலிஞ்சு பேய்த்து தோளும் எலும்புமா இருக்கிறாங்க. உங்களோட நிலைமை என்னப்பான்னு கேட்டாங்க. நாங்க நரகத்துக்கு பயந்து இபாதத்தை செய்யறோம் வேண்டாங்க. அப்படியா, அப்ப நரகத்தில் இருந்து அல்லாஹ்வுல பாதுகாப்பா வேண்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க, அதே விதமாக இன்னொரு கூட்டத்தை கண்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க என்ன இந்த நிலைமையில இருக்கிறீங்க? இல்ல, நாங்க அல்லாஹு தஆலாவுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நாங்க
இப்ப அதை செய்யணும் வேண்டாங்க. நீங்க தான் சரியான இபாதத்தை செய்றீங்க. நீங்க சுவர்க்கத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, இபாதத்தை கொண்டு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களுடைய இபாதத்தை கொண்டு உங்களுடைய நோக்கம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பது. நீங்கள் தான் உண்மையான மூமின்கள் என்ற கருத்தை ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாலிபு துனியா முஅன்னத், துனியாவை தேடுகின்றவன் அத அவன் பொம்புல, ஓ தாலிபு ஆகிரா முஹன்னத், மரமியை தேடுகின்றவன் சுவர்க்கத்தை தேடுகின்றவன் அவன் யாரு, அலி. தாலிபுல் மௌலா முதக்கர், அல்லாவை தேடுகின்றவன் அவன்தான் ஆண் சிங்கம் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க பார்ப்போம், தொழுகைக்கு வந்து நின்று கொண்டா உள்ளத்தில் என்ன என்ன என்னன்றெல்லாம் ஊசலாடும். இது தொழுகை இல்லை, இது தொழுகை இல்லை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்டிவிட்டால், அந்த உள்ளத்திலே கடை பெரிதாக வரக்கூடாது. பெரிசாக வந்தா தான் உள்ளத்துக்குள்ள கடை ஞாபகம் வரும். மனைவி பெரியவளாக கருதப்படக்கூடாது, பிரயாணம் பெரிதாக கருதப்படக்கூடாது, அவருடைய விவசாயம் பெரிதாக கருதப்படக்கூடாது. ஆக இவைகள் அத்தனையை விட்டும் உள்ளத்தை காலியாக்கிவிட்டு சுத்தப்படுத்தி விட்டுத்தான் தொழுகையில வந்து நிற்கணும். ஆனா உலகத்தில் உள்ள எல்லா எண்ணங்களையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தொழுகைக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினா உள்ளத்தில் வரதெல்லாம் இதுதான். இப்ப இவர் அல்லாஹு அக்பர் பொய்யத்தான் சொல்லியிருக்கிறார், அல்லாஹு அக்பர் பொய்யத்தான் சொல்லியிருக்கிறார். இமாம் ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஆதத்துடைய மகன் காலையிலே எழும்பின உடனே பொய்யத்தான் சொல்றான், என்ன போய் சுபகு தொழுகைக்கு போய் நிற்கிறான் நின்று கொஞ்சகத்து ஒஜிகள் இல்லது பத்திரசமாவாத்தி உள்ளர்ல ஹனீபன் முஸ்லிமன் ஒமான மினல் முஷிர்கின்னு சொல்றான். என்ன சொல்றான், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலாவின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் என்று சொல்றான். கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்பித்தான் வச்சிருக்கிறான். அங்க கிபி அல்லாஹு தஆலா இருக்கிறான் கிபிலாவுல இல்ல, உள்ளத்தை தான் சொன்னேன், கல்பத்தான் சொன்னேன். இந்த கல்பு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டு ஒஞ்சகத்தையும் ஓதுறான், ஆனா உள்ளத்தில வந்து நின்ற உடனே தொலைக்கு வந்து நின்ற உடனே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே ஓஹோ பஸ் போயிருமோ என்ற பயம், தண்ட வயலுக்கு தண்ணிய அடுத்த வயல்காரன் திருப்பிடுவானோ என்ற பயம், கடைக்காரனாயிருந்தா கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கடை திறக்க சொன்னீங்கன்னா போயிருவாங்களோ என்ற பயம், இதெல்லாம் உள்ளத்துல வந்து சேர்ந்துடும். இதனாலதான் அந்த கருப்பு சொன்னாங்க, பொய்ய சொல்றான். சுபகுடைய நேரத்திலேயே எழுதி பொய்யத்தான் சொல்லுகின்றான், அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பி விட்டேன் என்று. ஆனா அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பி இல்லை, கடையின் பக்கம் திருப்பியிருக்கிறான், விவசாயத்தின் பக்கம் திருப்பியிருக்கிறான், பிரயாணத்தின் பக்கம் திருப்பியிருக்கின்றான். இப்ப இவருடைய தொழுகை எப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஏற்றுக்கொள்ற, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒரு மனிதனை முன்னோக்கி நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க, அவன் எடைக்கு எடை அவன முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டா அவனோட பேசுவீங்களா? நேருக்கு நேர் நின்று ஒரு மனிதனோட பேசுறீங்க, அவன் எடைக்கு எடை
தன் முகத்தை வேறு பக்கம் திருப்புறான். அவனோட நேருக்கு நேர் நின்னு பேசுவீங்களா? இது என்ன இவன் என்ன பேச்ச கேட்காம வேறு பக்கம் வெளியா பராக்கா இருக்கிறான் என்று அவன் மீது நீங்க கோபப்படுவீர்கள். உங்களுக்கு அந்த நிலைமை என்றிருந்தால் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் போய் நின்று கொண்டு அல்லாஹு அக்பருடைய தக்பீர் கட்டிக்கொண்டு உள்ளத்தில் நீங்க கடைய நினைச்சால், வீட்டை நினைச்சால், வியாபாரத்தை நினைச்சால், திரையானத்தை நினைச்சால், உங்களை இவாதத்தை அல்லாஹ் சுபஹானத்தில எப்படி ஏற்றுக்கொள்ற? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆகவே இபாதத்துங்கிறது வெளிரங்கத்தில் உறுப்புகளினால் செய்கின்ற இபாதத்து ஒன்று, உள்ளத்தினால் செய்கின்ற இபாதத்து ஒன்று. ஒன்று இன்னொன்றை விட்டு தேவையற்று போகாது. ஈமான், இஹ்லாசு, யகீன் உள்ளத்தோட உள்ளது. அது உள்ளத்தில் எந்த நேரமும் இருக்கணும். இதுக்கு சூபியாக்கள் ஒரு உதாரணத்தையும் காட்டுவாங்க. என்ன உதாரணம்? உள்ளம் என்கிறது அரசனை போல, வெளி உறுப்புகள் என்கிறது குடிமக்களை போல, குடிமக்களை போல. ஆனால் இந்த அரசன் தூங்கிட்டா குடிமக்கள் எல்லாம் சரியாயிருப்பாங்களா? உதாரணத்துக்கு ஒரு கூட்டம் ஒரு பஸ்ல பிரயாணம் செய்தாங்க. பிரயாணிகள் தூங்கலாம், ஆனா அந்த வாகனம் ஓட்டி தூங்கினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாரும் ஹலாக்கு தான். அதுபோல நாட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் எந்த நேரத்திலையும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஆரம்ப காலத்து அரசர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போல்கத்தவர்கள் எல்லாம் நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. ஆள் அரவம் எல்லாம் நின்றதுக்கு பின்னால நடு ஜாமத்தில் தங்களுடைய நாடுகளை சுத்தி வலம் வருவாங்க. என்ன நடக்குது என்று பார்ப்பாங்க. ஆனா இந்த காலத்து ராஜா மாதிரி நாட்டு மக்கள் எப்படி போனா தான் நமக்கு என்ன என்று தூங்குறவங்க தான் இப்ப இருக்கிறாங்க. அதுபோல இந்த உள்ளம் என்கிறது எந்த நேரத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பு உணர்வோட இருக்கணும். தொழுகை என்கிறது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதோட முடிஞ்சு போயிடும். தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது. இன்ன சலாத்த காணத்தாளல் மூமினீன கிதாபன் மௌகூத்தா. தொழுகை என்கிறது மூமின்களின் பேரில நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுதா முடிஞ்சு போச்சு, அது நிரந்தரமாக இருக்காது. இனி அடுத்த லொஹர தொழுதா, இனி அங்கால் அசரு தான் பரலு. நோம்பு ரமலான் மாதம் நோம்பு பிடிக்கிறது பரலு. ஒரு மாசம் முடிஞ்சிட்டமா முடிஞ்சு போச்சு. ஹஜ்ஜியும் அப்படித்தான். வெளிரங்க இபாதத்து உறுப்புகளினால் செய்யக்கூடிய இபாதத்துக்கு முடிவு இருக்கிறது. எப்ப முடிஞ்சு விட்டதோ அதற்குரிய தவாபு முடிஞ்சு போயிடும். ஆனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ், அது நிரந்தரமாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அது இடை விட்டு 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 அடுத்த அமல்களை மாதிரி இல்லை. அது கடைசி வரையும் அது நிரந்தரமாக அது இருக்க வேண்டிய ஒரு அமல் தான் ஈமானும் யகீனும். ஆனா அதுல எல்லாரும் இப்ப ஓட்ட விட்டு, எல்லாரும் ஓட்ட விட்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதன் மூலம் உங்களுடைய ஷைத்தானை பலகீனப்படுத்துங்கள் என்றார்கள். ஒத்தரட்டையோ இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளமும் வாயும் சேர்ந்து சொல்வதாக இல்லை. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், அவர்களுடைய அல் ஃபத்ஹுல் ரப்பானி என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நாவால மட்டும் சொல்லாதீங்க. உங்களோட கல்புல
ஆயிரம் விக்கிரகங்களை வச்சுக்கொண்டு லாயிலாக இல்லைன்னு வாயால சொன்னதுக்கு சரி வருமா? சரி வரா. அந்த விக்கிரகங்களை எல்லாம் வெளியே போடணும். அந்த கல்புக்குள்ள இவ்வளவு பெரிய பெரிய விக்கிரகம் அல்லவா இருக்கா? ஒரு கேள்வி கேட்கலாம், இது மாணவியத்தான விக்கிரகம். முன்னால சொன்னோம் இல்லையா, துட்குடம்ங்கிறது கிபுரு பெருமை, அது ஒரு விக்கிரகம். ஹசது அது ஒரு விக்கிரகம். மற்றவனுக்கு கெடுதல் நினைக்கிறது அது ஒரு விக்கிரகம். நிபாக்கு அது ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகங்களை எல்லாம் வெளியே போடணும், வெளியே போடணும். ஆனா அந்த விக்கிரகங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு நான் வாழ விரும்பினே லாயிலாக இல்லை சொல்றேன். எப்படி பிரயோசனம் கொடுப்போம்? கொடுக்காள், கொடுக்கவே கொடுக்காள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய இபாதத்துங்கிறது அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் தான். சக்கராத்து ஹால் எப்பொழுது தன்னை மறந்துட்டானோ, அந்த அஞ்சாண்டு மௌத்தாக போறானோ, அது வரைக்கும் தான் இபாதத்து. அதுக்கு பின்னால இபாதத்து கிடையாது. அதுக்கு பின்னால இருக்கிறது எல்லாம் என்ன? ஈமானும் இஹ்லாசும் யகீனும் தான். அதனாலதான் அதுல நிரந்தரமாக இருக்கணும். முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாத ஓரத்தில் நிற்பாங்களா, ரெண்டு குழு சொல்லுவாங்களாம், ஒரு ரோட்ல போற சஹாபாக்களையும் கூப்பிடலாம், வாங்க வாங்க கொஞ்ச நேரம் நாங்க ஈமான் கொள்வோம், கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். இதை கேட்டுட்டு போயிட்டு சில சஹாபாக்கள் ரசூல் பத்தி சொன்னாங்களாம், யார் ரசூல் அல்லா, என்ன இந்த முஆது, ஈமான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இருக்கணும், ஆனா இந்த முஆது எங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த கருத்தில் அவங்க சொல்ல இல்லாது, வாங்கோ லாயிலாக இல்லல்லாம் சொல்லுவோம், ஈமான புதுப்பித்துக் கொள்வோம். ஆனா இன்றைக்கு அந்த திக்ரு மஜ்லிஸ் எல்லாம் பிதத்துன்னு சொல்லி நிப்பாட்டி போட்டாங்க, நிப்பாட்டி போட்ட பிதத் தான். கூட்டாக சேர்ந்து என்ன திக்ரு செய்யறது பிதத் தான். அப்ப மாதிரியில வாங்கோ, கொஞ்ச நேரம் நாங்க ஈமான் கொள்ளுவோம் என்ற அர்த்தம் என்ன? வந்து உட்காருங்கோ, நாங்க எல்லாரும் சேர்ந்து லாயிலாக இல்லல்லாம் சொல்லுவோம் என்று சொன்னதுதான் அது. அப்ப கூட்டு திக்கிறது தான், ஒன்றாக இருந்து திக்கிற செய்யறதுதான். இதை ரசூலுல்லாஹ் எதிர்க்க இல்ல, வானமடி சொல்ல இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜெத்திதும் ஈமானக்கும், உங்களை ஈமான புதுப்பித்துக் கொள்ளுங்கோ, ஈமான புதுப்பித்துக் கொள்ளுங்கோ. இன்னொரு ஹதீஸில் உங்களை ஈமான் பழவ பழசியாகி கந்தலாகிற மாதிரி உங்களை ஈமானும் கந்தலா போயிடும், அது எடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லா போயிடும். அந்த நிலைமைக்கு ஈமான போக விட்டுறாம அடிக்கடி ஈமான புதுப்பித்துக் கொள்ளுங்கோ என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்தா கைபனு ஜெத்தி ஈமானனா? யார சூழல்தா, எப்படி நாங்க ஈமான புதுப்பித்துக் கொள்றேன் என்று சொல்லக்கூடிய கலிமாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஈமான் பழுதடைஞ்சு போயிடாம, பழசிப்பட்டு போயிடாம, கந்தலா போயிடாம புதுப்பிக்கப்படுகிறது என்ற கருத்தை சொன்னாங்க. இதனாலதான் வாராந்த திக்ரு, நாலாந்த திக்ரு, தொழுகைக்கு பின்னால திக்ரு, அதிலேயே திக்ருகள்ல விசேஷமான திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறது எங்கட மஷாயிகுமார்கள் வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு விஜயத்து நிப்பாட்டியாச்சு, தொழுகைக்கு பின்னால பத்து திக்ரு இருந்தது ஆய் நிப்பாட்டியாச்சு, வெள்ளிக்கிழமை ராவோ திங்கக்கிழமை ராவோ திக்ரு இருந்தது, திக்ரு மஜ்லிஸில் இருந்தது, விஜயத்தை நிப்பாட்டியாச்சு. இப்போ ஈமானும் இல்லை ஷாமானும் இல்லை, ஈமானும் இல்லை ஷாமானும் இல்லை. இந்த திக்ரு நிப்பாட்டப்பட்டது
ஆபத்து என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு பயப்பட்டதுதான். மூமின்னு வாயால சொல்லிக்கிற, அடுத்தவன் டோக்க எடுத்துட்டு வந்தா பயப்பட்டுற, ஏ உங்களை எல்லாம் அழிப்பனுண்டா பயப்பட்டுற. காரணம் என்ன? உள்ளத்துல ஈமான் இல்ல, நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இழந்தவர்களாக இன்று மூமின்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் ஜடலம். இந்த ஜடலத்தில் ஒன்றும் இல்லை. பீட்ட துரித்திதனை தீக்குழியை சாக்கடையை காத்தேன் வளர்த்தேன் என் கண்ணே ரகுமானே என்ற மாதிரி ஜடலத்து. ஏதாவது ஆபத்து வந்துட்டா ஒரு டாக்டர்கிட்ட போறேன், அவனுக்கு ஜெரி வரலையா இன்னொத்தொண்ட போறேன், பிபியை தேடி போறேன். அதுக்கு நேரம் காலம் எல்லாம் செலவழிச்சு தன்னை ஜடலத்தை பாதுகாத்துக் கொள்ள பார்க்கிற. ஆனா உள்ளுக்குள்ள கல்வி இருக்கு இல்லையா, அதுல எத்தனையோ நோய் குடிச்சு போயிருக்கு. அதை பத்தி எந்த கரிசனையும் கவலையும் மூமின்களுக்கு இப்ப கிடையவே கிடையாது. அது எப்படி போனாதான் நமக்கு என்ன? கதாபுலக மந்தக்காக உகதகாப மந்தசாக. ஜடலத்தை பரிசுத்தப்படுத்தினவன் ஜெயமடைந்தான், அதை நாசமாக்கி கொண்டவன் அவன் வீணா போயிட்டான்னு சொல்லல. கதாபுலக மந்தக்காக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினவன் தான் ஜெயமடைந்தான். எதில இருந்து? துர்க்குணங்களில் இருந்து. உள்ளத்தை துர்க்குணங்களை கொண்டு மாசுபடுத்திக் கொண்டவன் நாசமா போய்விட்டான் என்று உள்ளத்தை தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்ஹத்தன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா என்ற ஹர்ப கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல அலா என்று ஆரம்பித்தாங்களோ பின்னால வரக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்கிறத விளங்கணும். அலா அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னவில் ஜசதி முழுகத்தன், ஜடலத்தில் ஒரு தசை கட்டி இருக்கிறது. அது சீராக இருந்தால் வெளி உறுப்புகள் எல்லாம் சீராக இருக்கும். அது பசாதா போயிட்டால் வெளி உறுப்புகள் எல்லாம் பசாதா போய்விடும். அலா ஒஹியல் கல், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளமா? அப்ப நாய்க்கும் உள்ளம் கல்வி இருக்கு, நாய்க்கும் கல்வி இருக்கு, ஒட்டகத்துக்கும் இருக்கு, சிங்கத்துக்கும் இருக்கு, குளிக்கும் இருக்கு. இங்க சொல்லப்பட்ட கல்வினா அந்த கல்வுக்குள்ள ஒரு லுப்பு இருக்குது. இந்த நெல்லுக்குள்ள நெல்லுன்னு சொன்னா அந்த பதருக்குள்ள அரிசி இருக்கிற மாதிரி ஒரு சாமான் இருக்கு. அது சரியா இருக்கணும், அதை பாதுகாக்கணும். பாதுகாத்தாத்தான், அதை சரியா வச்சு கொண்டாத்தான் அவன் நாலம்பர் மேல ஜெயம் பெறலாம். இது ரசூல்லாவுடைய ஹதீஸ், மசாயிகுமார் சொன்னதல்ல. ஆகவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஜடலத்தை எந்த அளவுக்கு நாங்க பாதுகாக்க முயற்சி செய்யறோமோ அதைவிடவும் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற விஷயத்தில் நாங்க ஈடுபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து, குறைகளை மறைத்து, குற்றங்களை மன்னித்து, உன்னுடைய காவை நாளை மறுமையில் எங்களுக்கு தந்தருள்வாயாக. உன்னுடைய